வணக்கம் நண்பா, முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் 2021 வாங்க பார்க்கலாம். விவசாயத்தில் புதுமைகளை மேம்படுத்துவதற்காக வேளாண் அமைச்சகம் தொடங்கிய ஆன்லைன் நிகழ்வின் பெயர் என்ன? அக்ரி இந்தியா ஹேக்கத்தான். முகேஷ் அம்பானியை விஞ்சி ஆசியாவின் செல்வந்தராக மாறியுள்ள ஜாங் ஜான்சன் சார்ந்த நாடு எது? சீனா. ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் சுனித் சர்மா. பிரதமரால் வெளியிடப்பட்ட நவரித் என்பது பின்வரும் எத்துறையுடன் தொடர்புடைய சான்றிதழுடன் கூடிய படிப்பாகும். கட்டுமானத்துறை. பிஎம்ஏஒய் வித்தின் பிராக்கெட் யூ திட்டத்தை செயல்படுத்துவதில் சிறந்து விளங்கி முதலிடம் பெற்ற மாநிலம் இது? உத்தரப்பிரதேசம். முன்னாள் படைவீரர்கள் தினம் கொண்டாடப்படுவது ஜனவரி 14. தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் கிட்ஸ் மற்றும் சூட்களின் உற்பத்தியில் உலகளவில் இந்தியா பெற்றுள்ள தரநிலை 2. பணிக்கு செல்லும் பெண்கள் காவல் நிலையத்தில் பதிவு செய்யும் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். சிக்னல் மெசஞ்சர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2018. டெஸ்ட் ஒருநாள் 2020 என 3 விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஒரே சமயத்தில் அறிமுகமான முதல் இந்திய வீரர் டி நடராஜன், சேலத்தைச் சேர்ந்தவர். ரிசர்வ் வங்கியின் நிதி ஸ்திரத்தன்மை அறிக்கை ஓராண்டிற்கு எத்தனை முறை வெளியிடப்படுகிறது? 2 முறை. யூ பிரந்தா சிறுவாணி என்ற பெயரில் புதிய வகை பலகி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மாவட்டம் கோயம்புத்தூர். இவற்றில் எந்த கண்டம் COVID-19 தொற்றால் கடைசியாக பாதிக்கப்பட்ட கண்டம்? அண்டார்டிகா. பின்வருவனவற்றில் இது தமிழ்நாட்டின் 38வது மாவட்டம்? மயிலாடுதுறை. 2020 பத்திரிகையாளர்களுக்கு மிகவும் ஆபத்தாக விளங்கிய நாடு எது? மெக்சிகோ. 2021 குடியரசு தின அணிவகுப்பிற்கு எந்த மாநிலத்தின் அலங்கார ஊர்தியானது காட்சிப்படுத்தப்பட வேண்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளது? சட்டீஸ்கர். விரிவான தரவு கொள்கையை உருவாக்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் பஞ்சாப். மதிக்கெட்டான் சோலை தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஏலக்காய் மலைகள். 2021 4வது சர்வதேச ஆயுர்வேத விழாவானது எங்கு நடைபெற உள்ளது? கேரளா. மலாலா உதவித்தொகை மசோதாவை நிறைவேற்றிய நாடு? அமெரிக்கா. இதுபோன்ற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை உடனுக்குடன் பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.